வணக்கம் சகாப்தம் காணொலி நேயர்களே இஷ் இது வேடந்தாங்கள் பகுதி ஏழு அக்கா இந்த பிஸ்கெட்டை சாப்பிடுங்க இதுல சாக்லேட் ஜெல்லி மாதிரி இருக்கும் நேரம் ஆக ஆக அப்படியே மெல்ட் ஆகி ஓடும் நான் அப்பா கிட்ட இதை தான் தினமும் ஸ்நாக்ஸுக்கு வாங்க சொல்வேன் ஆனா அம்மா இதையெல்லாம் வாங்க விட மாட்டாங்க நீங்க வந்திருக்கிறதால தான் இப்ப அப்பா இதை கண்ணில் காட்டியிருக்காங்க என்று இறுக்கமாக வாயை மூடிக்கொண்டிருந்த ஸ்ரீயிடம் ஏட்டையாவின் பதிமூன்று வயது மகள் ஸ்னேகா வாய் மூடாமல் பேசிக் கொண்டிருந்தாள் ஸ்ரீயை ரவுடிக்களிடமிருந்து காப்பாற்றியதும் அவளை ஏட்டையாவின் வீட்டிற்கு அனுப்பி வைத்தான் ராஜன் ஏட்டையாவும் ராஜனும் ஒரே அடுக்குமாடி காவலர்கள் குடியிருப்பில் இருந்தனர் அந்த மூன்று மாடி காவலர்கள் குடியிருப்பில் ஒவ்வொரு தளத்திலும் இரண்டு வீடுகள் இருந்தன கீழ்த்தளத்தில் ஏட்டையா தனது குடும்பத்துடன் இருந்தார் இரண்டாம் தளத்தில் ராஜன் குடியிருந்தான் ஸ்னேகா உனக்கு நாளை பயாலஜி டெஸ்ட் இருக்கு என்று அடுக்களைக்குள்ளிருந்து ஏட்டையாவின் மனைவி புஷ்பா சத்தம் கொடுத்தார் ஸ்னேகா ஏட்டையாவின் கடைக்குட்டி மூத்தவள் பத்மா உதவி சப் இன்ஸ்பெக்டர் மதுரையின் மேற்கு பிரான்ச் பத்மாவுக்கு திருமணம் முடிந்து ஒரு வருடம் கடந்திருந்தது டிபார்ட்மெண்டில் நல்ல பெயர் பத்மாவுக்கு ஏட்டையாவிற்கு ராஜனை மருமகன் ஆக்கிட ஆசைதான் ராஜன் தான் இன்ஸ்பெக்டர் ஆகாமல் திருமணம் பற்றிய பேச்சே கிடையாது என்று பெற்றோரிடமும் உறவினர்களிடமும் கூறி வந்தான் இப்பவே வயது முப்பதை தொடங்க போகுது என்று அவனது சின்ன மிகுந்த வருத்தம் கொள்வார் ராஜன் முடிவெடுத்து விட்டால் அதில் திருத்தமோ இருக்காது இதனை அறிந்த பெரியவர்கள் அவனை இம்சிப்பதில்லை தாயின் குரலை கேட்ட சிநேகா உடனே ஸ்ரீயிடம் அக்கா நான் அப்புறம் வரேன் இப்ப போகலன்னா தோசை கரண்டியோட தான் அம்மா வருவாங்க நல்லா படிச்சு ஒப்பிச்சு காமிச்சுட்டா அப்புறம் அம்மாவை அரட்டை அடிக்க டைம் கொடுப்பாங்க வர பை என்று கூறிவிட்டு அவசரமாக சென்றவள் தனது கைபேசியை ஸ்ரீயின் அருகிலேயே வைத்துவிட்டு சென்றுவிட்டாள் சினேகா மீது எண்ணிலடங்கா பொறாமை எண்ணங்கள் உண்டானது ஸ்ரீக்கு தன் தலையெழுத்தை நொந்தவள் சற்றென்று ஏதோ ஒன்று ஞாபகம் வர ஏட்டையாவிடம் சார் பாத்ரூம் போகணும் என்றாள் டிவியில் தனது விருப்பமான நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த ஏட்டையா பாத்ரூமை காட்டிவிட்டு மீண்டும் டிவி பார்க்க சென்றார் ஸ்ரீ பாத்ரூமிற்குள் நுழைந்தவுடன் வாளியை குழாய்க்கு கீழே வைத்துவிட்டு குழாயை திறந்து விட்டாள் தண்ணீர் வெற்று வாளியில் சடசடவென விழுந்து நிரம்பியது ஸ்ரீ ஸ்னேகாவின் கைபேசியை எடுத்தாள் எண்களை அழுத்தினாள் மூன்று ரிங்கில் எதிர்முனையிலிருந்து பதில் வந்தது ஹலோ தனு ஸ்ரீ ஏன் ரெண்டு வாரமா பேசல நாங்க ரொம்ப பயந்துட்டோம் மோகன் அக்காவும் தான் எங்களை திருச்சிக்கு அனுப்பிட்டு நீ ஏன் இன்னும் வராம இருக்க தனு நானும் வந்துட்டா பணத்தை பவிதான் எடுத்தான்னு பழி போடுவாங்க இறந்தவளுக்கு திருட்டு பட்டம் வேணுமா சரி திலீப் கூப்பிட்டாரா ம் ஆமாக்கா அக்கா பத்து நாளைக்கு முன்னதான் அவருக்கு பவித்ரா விஷயம் தெரிஞ்சுதான் என் நம்பரை கஷ்டப்பட்டு தேடி எடுத்திருக்கார் பவித்ரா ரிசார்ட்ல இருந்தப்ப எனக்கு கால் செஞ்சதை வச்சு கண்டுபிடிச்சிருக்கார் அவர்தான் வீட்டுக்கு வாடகை கட்டினாரு இனி அவர்கிட்ட பணம் வாங்க மாட்டோம் சாரிக்கா நீயும் இல்லையா அதான் என்ன செய்யறதுனே தெரியல மசூத் கிட்ட போன் போட்டு கேஸ் சிலிண்டர் வாங்க காசு கேட்டேன் அவன் தந்தான் ஸ்ரீ அவசரமாக எப்படி தந்தா உங்க அட்ரஸ் சொல்லிட்டியா இல்லக்கா திண்டுக்கல் போஸ்ட் ஆஃபீஸ் அட்ரஸ் தந்து அதுக்கு அனுப்ப சொன்னேன் திருச்சியில இருந்துகிட்டு திண்டுக்கல் போய் ரூபாய் வாங்கியிருக்காங்க பரவாயில்ல விவரமா தான் இருக்காங்க என்று மனதில் மெச்சியவாறே ஸ்ரீ கேட்டாள் அப்புறம் மசூத் என்னை நம்பல கொஞ்சம் கோச்சிகிச்சு அப்புறம் தான் அட்ரஸ் தரமாட்டானு புரிஞ்சுக்கிட்டு திண்டுக்கலுக்கே அனுப்பி வச்சுது வாழையில் தண்ணீர் நிரம்பி வழிந்தது ஸ்ரீ பரபரப்பானாள் தனு என்னால ரொம்ப நேரம் பேச முடியாது நான் திரும்ப கூப்பிடுவேனான்னு கூட எனக்கு தெரியாது திலீப் கூப்பிட்டா இனி எடுக்க வேண்டாம் பவித்ராவுக்கு தான் அவன் காசுல உரிமை இருக்கு உனக்கு நான் சொல்றது புரியுதுல்ல இப்ப உபயோகிக்கிற சிம்மை காலி செஞ்சிரு அப்பதான் இனி அவன் உங்ககிட்ட தொடர்பு வச்சுக்க மாட்டான் அவன் கூட பேசுறது என்னைக்குமே ரிஸ்க் தனது புரியுதா தைரியமா இருக்கணும் நான் மூணு சிம் தந்தேனே அதுல இருந்து ரெண்டாவது சிம் எடுத்து போட்டுக்கோ எனக்கு மூணு சிம் நம்பரும் மனப்பாடமா தெரியும் நான் இனி அந்த புது நம்பருக்கு கால் பண்றேன் அம்மாவோட செய்ய அடகு வச்சிருங்க ரெண்டு மாசம் தள்ளலாம் அதுக்குள்ள நான் வந்துருவேன் பவித்ரா கேஸும் முடிஞ்சிடும் வச்சிடுறேன் என்று கூறியவள் தனது கால்களில் தண்ணீரை ஊற்றிவிட்டு வாளி தண்ணீரை பாத்ரூம் முழுவதும் ஊற்றிவிட்டு வெளியே வந்தாள் அமைதியாக செல்போனை சோஃபாவில் வைப்பதற்கு முன் அவள் டயல் செய்த நம்பரை அழித்தாள் மசூத் இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை வந்து விடுவான் சந்தர்ப்பம் கிடைத்தபோது ஸ்ரீ அவனிடம் தனியே பேசினாள் மசூத் என்னால இப்ப எதுவுமே சொல்ல முடியல நான் ரெண்டு வருஷத்துக்கு கல்யணத்தை பத்தி பேச முடியாது என்றாள் அப்படி கல்யணத்தை பத்தி பேச நினைக்கும் போது என்ன தவிர யாரும் உனக்கு தோணக்கூடாது என்று சொல்லும்போது மசூத் குரலில் உறுதி இருந்தது பல நாள் புறக்கணிப்பு தந்த கடுமை மசூத் ஏன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற பவித்ரா இருந்து ஒரு மாசம் கூட ஆகல இப்ப போய் கல்யாணம் பத்தி பேசினா எப்படி சாவு நடந்த வீட்டில் தான் உடனே கல்யாணத்தையும் நடத்துவாங்க அது இழப்ப மறக்க நம்ம ஜனங்க கண்டுபிடிச்சது நம்ம கல்யாணம் நிச்சயம் பவித்ராவை மறக்க உனக்கு உதவும் மசூத் நான் ஒன்றும் பதினஞ்சு வயசு குமரி இல்லை கல்யாண ஆசையில் மிதக்க அப்புறம் ஸ்ரீ சொல்லாத என்னால சகிக்க முடியாது உன்னை இழிவுபடுத்துற மாதிரி ஒரு வார்த்தை கூட சொல்லாத முன்னாடி எப்படியோ ஆனா பவித்ரா இறந்த பிறகு உன்னோட ஒவ்வொரு செயலிலும் நான் நேர்மையை பார்த்தேன் தனு மோகனாக்காவுக்கு நீ உதவுனது இறந்து போன ஆட்டோக்காரன் பொண்டாட்டிக்கு செலவு செஞ்சது இது எல்லாமே பணத்தால் நடந்ததா இல்ல ஸ்ரீ பணம் மட்டும் காரணம் இல்லை என்றவன் ஆள்காட்டி விரலை அவள் முகத்திற்கு முன்னீட்டி நீயும் தான் காரணம் என்று பேச்சாலும் சைகையாலும் சொன்னான் வேறுபுறம் திரும்பி மேலும் சொன்னான் பணம் எப்படி வந்துச்சோ அது எனக்கு தெரியாது ஆனால் அதை நீ கொண்டு போய் சேர்த்த இடமும் நேரமும் நான் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் இடுகாட்டில் போலீஸ் வந்தாதான் பவித்ரா சவத்தை எரிப்பேன்னு அந்த வெட்டியா சொன்னான் நீ ரெண்டு மணி நேரம் அவங்க கிட்ட சவிடாலா பேசினது அடுத்த மூணு மணி நேரத்தில் உன் அம்மா இறந்தது அப்பையும் அழுதுகிட்டே இருந்த ஆட்டோகாரை பொண்டாட்டியை உட்கார வச்சு தண்ணி குடிக்க வச்சு இப்படி எல்லாமே அந்த இடத்துல நின்னவங்க வாழ்நாளில் மறக்கக்கூடியதா அவன் உடலையும் அம்மா உடலையும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல நைட்டுக்குள்ளே வாங்கிக்கோமா இல்லை இங்கே பெருச்சாளி நிறைய இருக்குது பணத்தை கடிச்சு கொதிடும் அப்படின்னு அந்த குடிகார சொன்னபோது நீ கதறிக்கிட்டே காதில் இருந்த நாலு கிராம் கம்மலை கட்டியது இப்படி எதையுமே நான் மறக்க போகிறதில்ல முகத்தை தரையில் பதித்து மேலும் சொன்னான் நான் ரொம்ப கம்பல் பண்ணுறதால அதுக்காகத்தான் இல்லை அது வேணும்னு தான் கல்யாணத்தை பற்றி பேசுகிறேன்னு என்னை தப்பாக நினைக்காத ஸ்ரீ இப்போது குறுக்கிட்டாள் சாச்சா இல்லை மசூத் நான் என்னை பற்றி தான் சொல்ல வந்தேன் அதுவும் வேண்டாம் ஸ்ரீ எனக்கு பிடிக்கல ஸ்ரீ விட்டுடு தனு கூட சொன்னால் இப்போ பேச வேண்டான்னு என்னால் முடியலை நான் சென்னைக்கு போகிறேன் அங்கே ஒரு பெரிய கார்மெண்ட் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு ஒரு வருஷம் தான் மதுரை வருவேன் என் கூட ஃபோனில் பேசு ஸ்ரீ ம் கேஸ் முடிய ரெண்டு மாதம் ஆகும் அப்புறம் பேசுகிறேன் குடிக்காத மசூத் இப்போ கூட உங்ககிட்ட வாட வருது ம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுறேன் அப்புறம் இன்னொரு விஷயம் என் மனசு மாறலனா நீ யாரையாவது கட்டிக்கணும் மாறிட்டா என்னை கட்டிப்பியா ஸ்ரீ நான் மாறலைன்னா என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசுகிறேன் நான் மாறிட்டா என்ன செய்யணுங்கிறத பற்றி பேசுகிறேன் ஸ்ரீ பதில் கூறும் முன் ராஜன் அவர்கள் உட்கார்ந்திருந்த இடத்திற்கே வந்துவிடவும் ஸ்ரீ எழுந்து நல்லபடியாக சென்னைக்கு போய்ட்டு வா மசூத் ராமன்ஸ் கார்மெண்ட்ஸ்னா பெரிய கம்பெனி நல்ல வாய்ப்பு நீ நல்லா வந்துருவ மசூத் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றாள் மசூத் ராஜனிடம் தேங்க்ஸ் சார் ஸ்ரீ விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ உதவி செய்வீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை ஹாஸ்பிட்டலில் வச்சு நான் கோவமாக பேசியிருந்தா சாரி சார் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மசூத் ஸ்ரீ கேஸை டிஎஸ்பி என்ன கவனமா ஹேண்டில் பண்ண சொன்னாரு யாரும் திலீப்பா அவர் சிபாரிசு டிஎஸ்பி வரைக்கும் போயிருக்கு அதனால எனக்கு தனிப்பட்ட முறையில ஆர்டர் சென்னைக்கா போறீங்க அட்ரஸ் தந்துடுங்க கேஸ் முடிஞ்சதும் ஸ்ரீயை அங்கே அனுப்பிவிடுறேன் முகவரி கேட்டவனுக்கும் தெரியாது முகவரி கொடுத்தவனுக்கும் தெரியாது ராஜன் ஸ்ரீயை வாழ்நாள் முழுவதும் தன்னிடமே வைத்து கொள்ள அவனுள் கொள்ளை ஆசைகளை வளர்த்து கொள்வான் என்று நாளை நம் தலையா இல்லை அடுத்தவன் தலையா என்று தெரிந்து கொள்ள சித்ரகுப்தன் கூட சுவடியின் பக்கத்தை நாளை திருப்பினால்தான் அவனுக்கே தெரியுமாம் இன்று என்பது நிச்சயமான நிகழ்காலமாம் நாளை என்பது எதிர்பார்க்காத எதிர்காலமாம் மசூதும் ஸ்ரீயும் பேசிக்கொண்டிருந்ததை வேவு பார்க்கிறேன் என்ற சாக்கில் மொத்தமாக ஒட்டு ராஜன் பொறாமையெல்லாம் தோன்றவில்லை அவனுக்கு ஆனால் மசூத் என்னும் கொசு தொல்லை விட்டதடா என்று மட்டும் தோன்றியது அவனுக்கு ஒரு நாளுக்கு அந்த கொசு ஸ்ரீயை பற்றி நாலு முறை விசாரிக்குமே கொசு மருந்து அடித்த ஒரு பூங்கத்தோடு லைக் கொடுத்தான் கற்பனையாக ஸ்ரீயிடம் சமாதானமாக போகலாமா வேண்டாமா என்று அவளை பார்க்கும் தோன்றுவதால் அவனும் அதை பற்றி யோசித்தான் போலீஸ்காரன் சாரி கேட்கலாமா கேட்கக்கூடாதா கூடாதா என்று குரூப் ஒன்னில் கேட்டால் அவனவன் என்ன எழுதுவான் ராஜன் அவளை பார்க்க வந்தாலும் பேசுவதில்லை ஸ்ரீ அவன் இருக்கும் திசை என்று தெரிந்தால் அவள் நிழலை கூட அனுப்புவதில்லை ஸ்டேஷனுக்கு ரெண்டு முறை காலை ஆறு மணிக்கு அழைத்து சென்று அவள் கையெழுத்தை பத்து தாளில் வாங்கி கொண்டான் ராஜன் ஏட்டையா உடன் வந்ததால் முகம் பார்த்து பேச வேண்டிய சங்கடங்கள் தவிர்க்கப்பட்டது ஒரு முறை ஸ்டேஷனுக்கு அனைவரும் போய்விட்டு வீட்டிற்கு வந்ததும் ஏட்டையாவிடம் ஹாலில் பேசிக்கொண்டிருந்தான் ஸ்ரீ அவர்கள் பேசுவதை கவனித்தாள் சார் கேஸை ஃபைல் பண்ணலை அட்ரஸ் மாறுறதா அவகிட்ட இருந்து சைன் வாங்கியிருக்கேன் அப்புறம் கவுன்சிலர் ஆளுங்க ஃபோர்ஸ் பண்ணால் அந்த டம்மி அட்ரஸை கொடுத்து அனுப்பிடுவோம் யாரும் திலீப்பா டிஐஜி கிட்ட ரொம்ப ரெக்கமெண்ட் செஞ்சு ஸ்ரீக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்காரு திலீப்புங்கிறவன் பவித்ராவோட ஆளுங்கிறது என்னோட கேஸ் ஒரு ரெண்டு மாசத்துல கேஸை பெண்டிங்கில் போட்டுடலாம் டிஐஜி சப்போர்ட் இருக்குல்ல பார்ப்போம் ஐஜி சொல்கிறத வச்சு பார்த்தா ஸ்ரீ மேலேயோ பவித்ரா மேலேயோ தப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் தகவல் சொல்லணும் அதுவரை என்னால் மூவ் பண்ண முடியாது அது வர ஸ்ரீ உங்கள் வீட்டில் இருக்கட்டும் இருக்கட்டும் சார் என் மூத்த பொண்ணு பத்மா கூட காலையில் ஃபோன் போட்டு இந்த கேஸை பற்றி கேட்டுச்சு பத்மா நல்லா இருக்காங்களா ம் இருக்கா இந்த பொண்ணு இன்னும் எத்தனை நாள் நம்ம கஸ்டடியில் கவுன்சிலர் ஆளுங்க இந்நேரம் ஸ்ரீயை மறந்துருப்பாங்க மறக்கிறதா கவுன்சிலர் முகத்தில் கல் விட்டு எரிஞ்சால் அவருக்கு மறக்குமா கல் போது கூட்டத்தில் நின்ன ஹேம்நாத் ஸ்ரீ எரியாது அப்படின்னு கத்தாம இருந்திருக்கலாம் பக்கத்தில் இருந்த கவுன்சிலர் ஆளு தனுவை பார்க்காம இருந்திருக்கலாம் இது எல்லாம் நடந்திருந்தா கவுன்சிலர் மறந்துருப்பார் ஸ்ரீ நம்ம கிட்ட ஒரு பத்து நாள் இருக்கட்டும் அதுக்குள்ளே பணத்தை பற்றி ஏதாவது க்ளூ கிடச்சிரும் பணம் கிடைச்சா கவுன்சிலர் ஆளுங்களை சமாளிச்சிடலாம் இவளையும் சென்னைக்கு அனுப்பிடலாம் உதவி சப் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் நிறைய பேரை விசாரிக்கிறான் அவன் அடுத்த நியூஸ் தரும்போது நமக்கு வசதியா இருக்கும் ஏட்டையா சரி நான் சாப்பிட போறேன் நீங்க சாப்பிட்டாச்சா அவரை விசாரித்தாலும் அவன் விசாரிக்க நினைத்தது ஸ்ரீயை ம் இனிமேதான் வாங்க சார் நாம சேர்ந்து சாப்பிடலாம் புஷ்பா சாப்பாடு வை ராஜன் சார் வந்திருக்கார் வா வா ராஜன் எவ்வளவோ மறுத்த போதும் அவர் விடவில்லை கையை பிடித்து சாப்பிட இழுத்து வந்தார் சாப்பிடும்போது ஸ்ரீயன் கண்களை தேடியது ராஜன் விழிகள் தீபம் அணைய போகும் தருவாயில் என்னை கொடுங்கள் என்று கேட்டிடும் தீபத்தின் பஞ்சை போல அந்த தேடலில் ஒரு அவசரம் இருந்தது பார்வை நேர் பார்வை கள்ள பார்வை திருட்டு பார்வை நம்ம பாக்யராஜ் பார்வை இப்படி எதுவுமே கை கொடுக்காமல் போக ஹாஸ்பிட்டலிருந்து வந்த பிறகு ஒரு பார்வை பார்க்கறாளா பாரு எவ்வளவு ஹெல்ப் செஞ்சிருக்கேன் என்றான் ராஜன் மனதில் மாஜிஸ்ட்ரேட் கிட்ட மாட்டி விடாம இவன் வேலையை காப்பாத்திருக்க திறந்து பேசுறானா பாரு தேங்க்ஸோ சாரியோ சொன்னா என்னவா என்றாள் ஸ்ரீ மனதில் இருவரும் கை கழுவ வாஷ்பேஷன் சென்ற போது இருவரும் ஒன்றாக ஒருவருக்கொருவர் வழிவிட்டனர் ராஜன் தேங்க்ஸ் என்றான் உடனே யோசிக்காமல் ஸ்ரீயும் தேங்க்ஸ் என்றாள் ராஜன் கர்ச்சீஃப் கொண்டு உதடுகளை துடைத்துவிட்டு பட்டென்று சொன்னான் சாரி எஃப்ஐஆர்னதும் ரொம்ப பயந்துட்டியா ஸ்ரீயும் அவள் மனதில் இருந்த கோபத்தை விட்டு சொன்னாள் தேங்க்ஸ் ராஜன் சார் தங்க இடம் இல்லாமல் ஓடி ஒளியிற போது ஹெல்ப் செஞ்சிருக்கீங்க தேங்க்ஸ் சார் நீ மசூத் கூட பேசிட்டியா அவனுக்கு ஏட்டைய நம்பர் கொடுத்துருக்கேன் இன்ஸ்பெக்டர் கோபிநாத் ஹேம்நாத்த பிடிச்சிட்டா உனக்கு பிரச்சனை வராது பணம் கிடைச்சிட்டா இன்னும் ஈஸி உன் கேஸ் நிஜமாவே பணம் உன்கிட்ட இல்லையா இல்லை ராஜன் சார் காலையில் தான் மசூத் கிட்டே பேசினேன் என் இருந்து எதுவும் எடுக்க வேண்டாம் நேராக பேங்க்குக்கு போய் அவங்ககிட்ட இருக்கிற என்னோட செக்கில் நாலாயிரம்னு நிரப்பி என்கிட்ட எடுத்து தர சொன்னேன் பேங்க்கில் பத்தாயிரம் கூட இருக்காது ஹேம்நாத் பற்றி தான் நினச்சிட்ருக்கேன் அவன் பிடிப்பட்டாலும் பிரச்சனை எப்படி தீரும்னு தெரியலை தனுவும் மோகனாவும் என்னை தேடுவாங்க நான் போகணும் நான் சென்னைக்கு போயிடுறேன் சார் அவங்க எங்கே இருக்காங்க அவங்கள காண்டாக்ட் பண்ணாத யாரையும் நான் சொல்லாம கான்டாக்ட் பண்ணாத காரணமாக தான் சொல்றேன் உனக்கு அவங்களால பிரச்சனை வரக்கூடாது பாரு அவங்கள காண்டாக்ட் பண்ணியா பணம் எங்கன்னு தெரியாதா உனக்கு பதில் கூற அவசரப்படுத்துவதால் தன் மீது இன்னும் சந்தேகப்படுவது ஸ்ரீக்கு புரிந்தது வேகமாக பதில் சொல் என்று மூளை எச்சரிக்க பதில் கூற ஒரு நொடி மட்டுமே எடுத்துக்கொண்டாள் பணத்தை பத்தி எதுவும் தெரியாது அவங்களும் சென்னையில தான் இருக்காங்க யாரையும் காண்டாக்ட் பண்ண மாட்டேன் பத்து நிமிடங்களாக கை கழுவும் இடத்தில் பேசுவதை உணர்ந்தவன் உள்ள போஷ்ரீ நாளைக்கு ஏதாவது நியூஸ் கிடைச்சா சொல்றேன் என்றான் இஷ் இது வேடந்தாங்கள் பகுதி ஏழு நிறைவடைந்தது இந்த கதையை உங்களுக்கு உடனே படிக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல கிண்டில் லிங்க் கொடுத்துருக்கோம் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் அடுத்த பகுதியுடன் உங்களை விரைவில் வந்து சந்திக்கிறேன் nandri